மருத்துவர் ராமதாஸை உரிமையில் பேசிய அமைச்சர் பொன்முடியை கலைஞர் கருணாநிதி கண்டித்ததாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். கலைஞர் பொன்முடியை கூப்பிட்டு செருப்பால அவன் அடிப்பு அறிவில்லையாடா உனக்கு? எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் திண்டிவனத்தில் அப்ப படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு எலெக்ஷன் வந்தது. அந்த எலெக்ஷன்ல அங்க அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு திடீர்னு ராத்திரில ஒருத்தன் எவனோ செருப்பு மாலை போட்டான். போட்ட உடனே அங்க ஒரே பரபரப்பு, அடிச்சுக்கிறாங்க, ரெண்டு சமுதாயம் அடிச்சுக்கிச்சு, ராத்திரி இருந்து அடிச்சுக்கிச்சு, கலவரம், அங்க பிரச்சனை, இங்க எதுக்கு தேர்தல் நேரத்தில்? உடனே யார புடிச்சாங்கன்னு பார்த்தா எப்போ ஏதோ ஒன்னு அந்த செருப்பு மாலை போடணும் புடிச்சிட்டாங்க. புடிச்ச பார்த்தா அந்த செருப்பு மாலை போடுற அனுப்பிச்சது யார் தெரியுமா? நம்ம ஒரு ஏஜி சம்ப சொன்ன ஒரு குடிகாரங்க சுத்திட்டு இருக்காப்ல, நம்ம ஐயா உரிமையில பேசிட்டு இருக்க பொன்முடி. இது உடனே ஆனா கலைஞருக்கு தெரிஞ்சது. கலைஞர் பொன்முடியை கூப்பிட்டு வச்சு செருப்பால உன் அடிப்பு அறிவில்லையாடா உனக்கு, அறிவில்லையாடா உனக்கு கலைஞர் கேட்டார். ஆனா நான் இது வேற மேடம், ஏன்பா இது எலெக்ஷன் மேடம், இது நான் மாட்டேன் என்னென்னமோ பேசிட்டு இருக்கு, நான் இப்பெல்லாம் பேச மாட்டேன். ஏன்லாம் என் மண்ணு, இது என் மண்ணு, என் மண்ணில் வந்து பேசினா எனக்கு வேற மாதிரி பேச தோணுது. எனக்கு நான் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுவேன், இதை நடந்தது உள்ளக்குள்ள எல்லா சமாச்சாரம் வெளியில கொண்டு வந்து வச்சுக்கோ, நாரி போயிடும், மயிறு இழையில ஜெயிலுக்குள்ள போகாம தப்பிச்சிட்டார். ஏய் ஜெயராஜ், ஏன் என்ன பாக்குற அப்படி பேச மாட்டேன், பெயில தான் இருக்காரு இன்னும், என்னைக்காவது பெயில் கேன்சல் ஆச்சுன்னா உள்ள போயிடுவாரு. ஐயா பத்தி என் உரிமையில பேசுற, அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு அமைச்சர் தானே, இல்ல 10 நாளுக்கு முன்பு சேலத்துல இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரா வந்து மேடையில வந்து எங்க ஐயா கைய புடிச்சு, எங்க ஐயாவை கட்டி புடிச்சு, எங்க ஐயா ஷால் போட்டு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி மேடையில பேசுறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியாவிலே மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா என்று பேசுகிறார்கள். ஐயாவுடைய அனுபவம், அன்புமணி ராமதாசுடைய திறமை தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு தேவை என்று பிரதமர் அவர்கள் பேசுகிறார். நீ தேர்தல் பிரச்சார தள்ளாடிட்டு நீ ஐயா உரிமையில பேசிட்டு இருக்க, என்ன நடக்குது? எனக்கு தெரியாதாம என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.